தொடரும் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 15,968 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் மொத்த பாதிப்பு 456,000 கடந்துள்ளது. மேலும் 465 பேர் உயிரிழந்ததால் இறப்பு எண்ணிக்கை 14,476 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,39,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு 6,531 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் தொற்று பாதிப்பு 66,000 உயிரிழப்பு 2,300 உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 18,000 பேருக்கும் மேற்கு வங்கத்தில் 14,000 பேருக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் ஹரியானா மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திராவிலும் தொற்று பாதிப்புக்கு ஆளானோர் எண்ணிக்கை 10,000 கடந்தது. நாடு முழுவதும் 258,000 மேற்பட்டோர் வைரஸ் பாதிப்பில் இருந்து மீண்டு வந்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 215,000 மாதிரிகள் உட்பட இதுவரை 73,52,000 மாதிரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை தேனாம்பேட்டை தண்டையார்பேட்டை மண்டலங்களை தொடர்ந்து அண்ணாநகர் கோடம்பாக்கத்திலும் பாதிப்பு எண்ணிக்கை 5,000 நெருங்குகிறது. சென்னை மண்டலங்களில் கொரோனா பாதிப்பு விவரங்களை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ராயபுரம் மண்டலத்தில் 6,600 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 5,300 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். தேனாம்பேட்டை மண்டலத்திலும் பாதிப்பு எண்ணிக்கை 5,200 கடந்துள்ளது. கோடம்பாக்கம் அண்ணாநகர் மண்டலங்களிலும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,000 நெருங்குகிறது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 645 உயர்ந்துள்ளதாகவும் 24,670 பேர் குணமடைந்திருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. கோவையில் சன்னியாசி ஒருவரின் உடலை ஆசிரமத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. நரசிபுரம் பகுதியில் அமைந்துள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் அடக்கம் செய்வதற்காக சன்னியாசி ஒருவரின் உடல் கார் மூலம் எடுத்து வரப்பட்டது. இதனை பார்த்த அப்பகுதியினர் கொரோனா காலத்தில் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறை விசாரணையில் இறந்தவர் கோவை காந்திபுரத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரூஜி என்ற சன்னியாசி என்பதும் நீரிழிவு சிகிச்சை பாதிப்பால் உயிரிழந்ததும் தெரியவந்தது. 4 மணி நேர மக்கள் போராட்டத்திற்கு பின் சன்னியாசியின் உடல் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. ஒசூரில் மதுபோதையில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதுடன் அதனை தட்டி கேட்டவரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஒசூரில் அப்துல் கலாம் நகரில் வசித்து வரும் அக்பர் பாஷா தனது வீட்டின் அருகே மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்றிரவு அப்பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தவறி விழுந்துள்ளனர். இதனை பார்த்து அக்பர் பாஷா அவர்களிடம் யார் என கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நபர்கள் இருவரும் அக்பர் பாஷா வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதனை தட்டி கேட்ட அக்பர் பாஷாவின் மகனை கத்தியால் குத்திவிட்டு தப்பியுள்ளனர். சம்பவ இடத்தில் டிஎஸ்பி சக்திவேல் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசிய இருவரும் மதுபோதையில் இருந்ததும் கொள்ளையடிக்க செல்லும் வழியில் தகராறில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் வங்கிகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உட்பட 40,000 மேற்பட்ட இணையதள பக்கங்களில் சீன ஹேக்கர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 5 நாட்களில் 40,300 சைபர் தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் அதில் பெரும்பாலும் சீனாவின் செங்டு பகுதியில் உள்ள ஹேக்கர்களால் நடத்தப்பட்டுள்ளதாகவும் மகாராஷ்டிரா சைபர் கிரைம் தெரிவித்துள்ளது. இதுவரை 20,00,000 நபர்களின் இமெயில் தகவல்கள் திருடப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இந்தியாவில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் தங்களது கணினிகளில் மேம்படுத்தப்பட்ட ஃபயர்வால்களை பயன்படுத்துவதுடன் மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்டவைகளின் பாஸ்வேர்டுகளை யாரிடமும் பகிர வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் திருமண ஜோடி ஒன்று தனிமைப்படுத்தல் முகாமிற்கு 50 படுக்கைகளையும் ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் வழங்கியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த எரிக் மெர்லின் ஜோடி திருமணத்தை முடித்த கையோடு நேரடியாக சென்று படுக்கைகள், ஆக்சிஜன் சிலிண்டர்களை வழங்கினர். 2,000 பேர் பங்கேற்போடு நடக்கவிருந்த இவர்களின் திருமணம் கொரோனா அச்சம் காரணமாக வெறும் 22 பேர் வருகையோடு நடைபெற்றது. திருமண செலவு சிக்கனமானதால் அந்த தொகையை பயனுள்ளதாக செலவழித்த இந்த ஜோடி ஊரக பகுதியில் உள்ள தனிமைப்படுத்தல் முகாமிற்கு படுக்கைகளை வழங்கியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருந்து வரும் நிலையில் இன்று சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 37,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,635 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை போல் அல்லாமல் வெள்ளியின் விலை இன்று வீழ்ச்சி கண்டுள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 30 காசுகள் குறைந்து 53 ரூபாய் 30 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 53,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் மதுரவாயல் காய்கறி சந்தையில் சில்லறை வியாபாரிகளுக்கும் தனி இடம் ஒதுக்கித்தர வேண்டும் என்று கோரிக்கை விழுந்துள்ளது. மதுரவாயல் ஆலப்பாக்கம் சாலையில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் காய்கறி சந்தையில் 40 கடைகள் அமைந்துள்ளன. இங்கு சில்லறை வியாபாரம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஒற்றை காட்டு யானை நேற்று இரவு சமயபுரம் எனும் பகுதிக்குள் நுழைந்தது. அப்போது அது குடியிருப்பு பகுதிக்கு உயரமாக நடந்து சென்றதை பார்த்த பொதுமக்கள் அச்சத்தில் வீட்டிற்குள் சென்றனர். இரவு நேரங்களில் கிராம மக்கள் வீடுகளின் வெளியே படுத்து உறங்க வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல கல்லாறு பகுதியில் நுழைந்த மற்றொரு யானை ஒன்று சாலையோரத்தில் இருந்த பலாமரத்தின் மீது முன்னங்கால் வைத்து ஏறி பலாப்பழத்தை லாபகமாக பறித்து தின்றது. சொத்து குவிப்பு வழக்கில் சேலம் சரக முன்னாள் டிஏஜியின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சேலம் சரக டிஏஜியாக இருந்த ஜெகநாதன் கடந்த 2001 பணி ஓய்வு பெற்றார். இவர் தனது பணிக்காலத்தில் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் மதுரை லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றம் ஜெகநாதனுக்கு 3 சிறை தண்டனை 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஜெகநாதன் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த மனு நேற்று உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகநாதன் இறந்துவிட்டதால் தண்டனையை நிறைவேற்ற முடியாது எனவும் ஆதலால் அவரது பெயரில் உள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். கொரோனா அச்சம் எதிரொலியாக நாட்டு மருந்து கடைகளில் நாட்டு மருந்து விற்பனை அதிகரித்துள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள கடையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து கபசுர பவுடர், சுக்கு, மிளகு, திப்பிலி, நிலவேம்பு உள்ளிட்ட நாட்டு மருந்துகளை மக்கள் வாங்கி செல்கின்றனர். அதனால கொரோனாவுக்கு இது வந்து இது கிடையாது. பட் ஆனால் இது வந்து ஒரு ப்ரிகாஷன், ப்ரிகாஷனுக்காக வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. அதாவது வந்து இப்போ கபசுர சொல்லின்னு நிறைய விற்குது. இப்போ இது எல்லாமே சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த மாதிரி ஐட்டம் நிறைய வாங்குறாங்க. திப்பிலி, சித்தத்தை, அதிமரம் அந்த மாதிரி ஐட்டம் நிறைய வாங்கிட்டு அவங்க இடித்து போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா குறையுதுன்னு சொல்லி நிறைய வாங்குறாங்க. கொரோனா தொற்றுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதே முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் கபசுர குடிநீர் அருந்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் பாஜக நிர்வாகியை தாக்க முயன்றதாக திமுக எம்எல்ஏ மூர்த்தி மீது 4 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை கிழக்கு திமுக எம்எல்ஏ மூர்த்தியின் தூண்டுதலின் பேரில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் 14 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது. இந்த செய்தியை தனது முகநூலில் பாஜக இளைஞரணி தலைவர் சங்கரபாண்டியன் பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து அவரது வீட்டிற்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற எம்எல்ஏ மூர்த்தி சங்கரபாண்டியன் மற்றும் அவரது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு காலனியை கலற்றி தாக்க முயற்சித்தார். இதுகுறித்து சங்கரபாண்டி அளித்த புகாரை அடுத்து எம்எல்ஏ மூர்த்தி மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 கீழ் ஊமச்சிகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் மூர்த்தியின் செயலை கண்டித்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜக புறநகர் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு 100 கொரோனா பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார். புதுவையில் புதிதாக 59 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 461 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள ஆளுநர் கிரண்பேடி அனைவரும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களின் பாதுகாப்பை தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தினர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற ஒரு ராணுவ வீரரை போல முதலமைச்சர் பழனிசாமி களத்தில் நின்று பணியாற்றி வருவதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு கே.பி. பூங்கா குடியிருப்பில் அமைந்துள்ள 1,400 வசதி கொண்ட கொரோனா சிறப்பு பிரிவை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் சிறப்பான நடவடிக்கையின் மூலம் சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதில் முதல் கள பணியிலே நின்று இன்றைக்கு ஒரு இராணுவ வீரராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்களை காத்து வருகிறார்கள். மக்கள் அந்த நம்பிக்கையோடு அவர் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் துணை நின்று இன்றைக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தினந்தோறும் மதுபோதையில் தகராறு செய்து வந்த கணவனின் காதில் மருந்தை ஊற்றி மனைவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலையூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்ற கூலி தொழிலாளி தினமும் மது அருந்திவிட்டு மனைவி மற்றும் தனது தாயுடன் தகராறு செய்துள்ளார். நேற்றும் இதேபோல் தகராறு செய்ததால் அவரது தாய் செல்வி, மனைவி சுகுணா ஆகியோர் ராஜசேகரை கட்டி வைத்து காதில் பூச்சி மருந்தை ஊற்றியதாக கூறப்படுகிறது. இதில் அவர் வலி தாங்க முடியாமல் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக குடும்பத்தில் உள்ள அனைவரையும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவாரூரில் மேலும் 22 நபர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 275 உயர்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனாவின் பாதிப்பு தினந்தோறும் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் நல்லிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தாய் மற்றும் 3 மகள்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல டாஸ்மாக் ஊழியர்கள் 3 பேர் உட்பட ஒரே நாளில் 22 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியோரின் எண்ணிக்கையும் 114 அதிகரித்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு ஜூலை முதல் வாரத்தில் உச்சத்தை தொடும் என்று புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் தொடர்பாக டைம்ஸ் நெட்வொர்க் மற்றும் புரோட்டோபிட்டி தகவல் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து ஆய்வு மேற்கொண்டது. அதில் சென்னையில் கொரோனா பாதிப்பு ஜூலை 3 தேதி உச்சம் தொடும் என்றும், அப்போது 21,268 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சையில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து எளிதில் மீண்டு வரும் பட்சத்தில் தொற்று பாதிப்பு ஜூலை 6 தேதி உச்சத்தில் இருக்கும். அப்போது 19,054 பேர் மட்டும் சிகிச்சையில் இருப்பார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழகத்தில் ஜூலை 5 தேதி தொற்று பாதிப்பு உச்சத்தில் இருக்கும்போது 30,200 பேர் சிகிச்சையில் இருப்பார்கள் என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜூலை 5 தேதி உச்சத்தில் இருக்கும் என்றும், இந்தியாவில் ஜூலை 15 தேதி கொரோனா பரவல் உச்சத்தை தொட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் நடைபெறும் ஃபுஷி திருவிழா கொரோனா அச்சுறுத்தலால் இணையத்தில் கொண்டாடப்பட்டது. சீன நாகரிகத்தின் தந்தை என்று கருதப்படும் ஃபுஷி சீன தத்துவங்களுக்கு அடித்தளமிட்டவர் என்றும், திருமணத்திற்கான விதிமுறைகளை உருவாக்கியவர் என்றும் சீனர்கள் கூறுகின்றனர். மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் மற்றும் எழுதுதல் ஆகியவற்றை ஃபுஷிதான் கண்டறிந்தார் என்று சொல்லும் சீனர்கள் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் ஃபுஷி திருவிழாவை விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். தற்போதைய கொரோனா அச்சுறுத்தலால் ஃபுஷி திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் விழா கொண்டாட்டங்கள் இணையத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன. உலகின் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டராக ஜப்பானின் ஃபுகாகு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஃபுஜி மலையை நினைவிட்டும் விதமாக ஃபுகாகு என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ஜப்பான் அரசு ஆதரவு பெற்ற ரிகன் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. கடந்த 9 ஜப்பானிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று உலகின் அதிவேக கம்ப்யூட்டராக தேர்வு பெறுவது இதுவே முதன்முறை. மேலும் தொழில்துறை பயன்பாட்டிற்கான கணக்கீட்டு முறைகள், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள் மற்றும் பெரிய தரவுகளை பகுப்பாய்வு செய்வது ஆகிய 3 பிரிவுகளிலும் ஃபுகாகு சூப்பர் கம்ப்யூட்டர் முதலிடம் பெற்றுள்ளது. 4 பிரிவுகளில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் முதலிடம் பெறுவது இதுவே முதன்முறை. இங்கிலாந்தில் ஜூலை 4 தேதி முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கான தளர்வு அமலுக்கு வருவதாக பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். இதன் மூலம் உணவகங்கள், வழிபாட்டுத் தலங்கள், நூலகங்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் பப்கள் ஜூலை 4 முதல் திறக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட இடைவெளியுடன் திரையரங்குகளை திறக்கவும் வெளிப்புற விளையாட்டுகளுக்கு அனுமதி அளித்தும் போரிஸ் ஜான்சன் உத்தரவிட்டுள்ளார். முடி திருத்தகங்கள், ஹோட்டல்கள், விடுமுறை இல்லங்கள் ஆகியவை இயங்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு விடுதிகள், பனிச்சறுக்கு மையங்கள், ஸ்பாக்கள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளங்கள் ஆகியவற்றுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் மீண்டும் தளர்வுகள் விலக்கிக் கொள்ளப்படும் என போரிஸ் ஜான்சன் எச்சரித்துள்ளார். சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் ஹலிமா யாகோ உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் லீ சின் லுங்கின் பரிந்துரையின்படி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான உத்தரவை அதிபர் பிறப்பித்துள்ளார். வரும் 30 தேதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்றும், ஜூலை 10 தேதி பொது தேர்தல் நடைபெறும் என்றும் அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் பொது தேர்தல் காலகட்டத்தில் அமைச்சரவை தொடர்ந்து பொறுப்பு வகிக்கும் என்றும், பொதுத்துறை சேவை வழக்கம் போல் செயல்படும் என்றும் பிரதமர் லீ தெரிவித்துள்ளார். பொலிவியாவில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாண்டா குரூஸ் பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அங்கு வசிப்பவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் பணியில் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இடுப்பளவு ஓடும் தண்ணீரில் தங்களது குழந்தைகளை சுமந்து கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறும் பெற்றோர், வெள்ளம் வற்றுவதற்கு காத்திருக்கும் முதியோர் என பலதரப்பு மக்களும் வெள்ளத்தால் அவதியடைந்துள்ளனர். வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள் ஆங்காங்கே நிற்பதையும், ஒரு சிலர் கயிறு கட்டி தங்கள் வாகனங்களை மீட்கும் முயற்சிகளையும் நீரால் மூழ்கியுள்ள சாலை பகுதிகளில் பார்க்க முடிகிறது. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் நிகழ்ந்துள்ள இந்த சேதங்கள் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை.
ஜப்பானில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் யாருக்கும் காயமின்றி உயிர் தப்பினர். ஒகினாவா மாகாணத்தில் உள்ள அமெரிக்காவின் விமானப்படை தளத்தின் கிடங்கு பகுதியில் தீ பற்றியது. மளமளவென பற்றிய தீயால் அந்த பகுதியில் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் இறங்கினர். உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் அளவிலான சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.